ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்களோட கிச்சனை ஆர்கனைஸ் பண்ண போறோங்க. உங்களையும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்றத காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்திங்களா ஹாய் சொல்லிட்டு போறோம். நீங்களும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணும்னு ரொம்ப நேரம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, என் கூடவே சேர்ந்துக்கிட்டு நீங்களும் வந்து கிச்சனை கிளீன் பண்ணுங்க. அண்ட் எனக்கு டக்குன்னு தான் தோணுச்சு, என் கூட சேர்ந்து மோட்டிவேட் ஆகிட்டு கிச்சன் கிளீன் பண்ணும் அப்படின்னு தோணி, அதுக்கப்புறம் கிச்சன் கிளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் கண்டிப்பாக நான் உங்களோட கிச்சனில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஷெல்ஃபில் எம்டி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிஃபோர் பிக்சர் காட்டணும் எடுக்கணும்னு நினச்சேங்க. பட் ஆறுத்துக்கு வந்து கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து க்ளீன் நான் எம்டி பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் தான் அங்கே எம்டி பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். மிச்ச ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் எம்டி பண்ணல. அண்ட் நான் வந்து அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் நான் எந்தெந்த இடத்து ஷெல்ஃபில் என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ப்ரீ பிளான் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் எழுதி ஒட்டி வச்சிட்டேன் நான். மிச்சது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓரளவு பிளான் பண்ணி எழுதி எல்லாத்தையும் ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி வச்சாச்சு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், ஒரு க்ளீன் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த இடத்துல எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணிவிடுங்க. ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்காத மாதிரி இருக்கும். போன வாட்டி நான் ஆர்கனைஸ் பண்ணதை விட இந்த வாட்டி வேறு மாதிரி மாற்றலாம், அதாவது 90% மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்ஸ், எங்களோட ஒயிட் அந்த செராமிக் பிளேட்ஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அண்ட் இங்கே ஆரத்தோட பிளேட்ஸ் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்ஸ் அண்ட் அதுக்கு மேலே வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க யோசித்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கபோர்டில் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்கிறது தான் கொஞ்சம், இந்த டைமில் ரொம்பவே அங்கங்கே நிறைய போட்டு வச்சுருப்பேன் நான். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கப்ஸ், அதாவது காஃபி மக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இங்கே கீழே வந்து காஃபி ஸ்டேஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல காஃபி மக்ஸும், இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து மிஸ்லினியஸ் ஐட்டம், அதாவது சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் வந்து ஐ மீன் உருட்டுறது, அதுக்கப்புறம் மெஷரிங் கப்ஸ் மாதிரிலாம் யோசித்து வச்சுருக்கேன். அண்ட் மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் பைரக்ஸ் வேர் 4th and 5th, ஏன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் மேலே வந்து ரீச்சபிள் இல்லாததுனால நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். பட் இந்த வாட்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க யோசித்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மோஸ்ட்லி மெடிசன் கேபினட்ஸ் அண்ட் மிஸ்லினியஸ், அதாவது அந்த குக்கர் அந்த ரப்பர் இதெல்லாமே இருக்கும், அதெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகியிருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் பல்சஸ் மாதிரிலாம் வச்சுருப்பேன் நான். ஸோ இதுக்கு எதுக்கும் நான் மாற்ற போகிறதில்ல, சேம் இதுவே தான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ஸ்டவ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸி அக்சஸபிளாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பல்சஸ் அண்ட் ஸ்பைசஸ் மாதிரிலாம் வரப்பொழுது அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் இருக்குது, இதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு கிளாஸ் பேஸ் அண்ட் டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சைடில் இருக்கிற கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா டின்னர் வேர், அதாவது ஒயிட் செராமிக் டின்னர் வேர்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து எல்லாமே கிளாஸ் பவுல்ஸ் அண்ட் டின்னர் வேர் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக அதுக்குன்னு டெடிக்கேட்டாக வைக்கலான்னு இருக்கேன். இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா காஃபி மக்ஸ் அண்ட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஐ மீன் ட்ரிங்கிங் வேர் அதெல்லாம் இருக்குது. ஸோ அது அப்படியே தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி வந்து உங்களுக்கு பிஃபோர் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது, எல்லாத்தையும் அழகாக எடுத்து திருப்பி ஆர்கனைஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த பேண்டமிக்கு முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணதுங்க, இந்த பேண்டமிக் டைமில் சுத்தமாக அப்படியே எடுத்தது அப்படியே போட்டு வச்சாச்சு. அண்ட் பிரகாஷ் பார்த்திங்கன்னா ஓவர் த டோர் அண்ட் இந்த ரவுட்டர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக கிச்சனுக்கான ஐட்டம்ஸ் மட்டும்தான் கிச்சனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எல்லா கபாட்ஸையும் கம்ப்ளீட்டாக நான் வந்து லைனர்ஸ், ஆல்ரெடி முன்னாடி லைனர் போட்டிருந்தேன் அதெல்லாம் எடுத்துகிட்டேன். இந்த வாட்டி லைனர் போட போகிறதில்ல, லைனர் இல்லாமல் வெறும்னே அப்படியே வச்சிட போகிறேங்க. ஸோ பிளேட்ஸ் எல்லாத்தையும் வச்சாச்சு. செராமிக் பிளேட்ஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரத்தோட பிளேட் அண்ட் எங்களோட பிளேட் கொஞ்சம் என்னமோ ஆர்கனைஸ்டாக இல்லாத மாதிரியே இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளேட்ஸ் வச்சுட்டு சில்வர் பிளேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரத்தோட பிளேட் வச்சிட்ருக்கேங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பவுல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஷ்யூ அண்ட் மிஸ்டர் ஒயிட் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மிஸ்டர் ஒயிட் பார்த்திங்கன்னா அதை வச்சு க்ளீன் பண்ணும்பொழுது உங்களுக்கு மஞ்சக்கரை, இதாவது நம்ம வந்து கரைங்கெல்லாம் படம் இல்லைங்களா, அதெல்லாம் சூப்பராக எடுத்துடுது. ஸோ காஸ்கோ போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இன்கேஸ்
காஸ்ட்கோ நிறைய பல்காக வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாலர் ட்ரீலையும் உங்களுக்கு விற்கிது, அதுலேயும் போய் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்விட்ச் போர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் போர்டு, எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாகவே உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்போம். நம்மளோட டோர்ஸ் அண்ட் எங்கெல்லாம் கலர் மாதிரி இருக்கோ, க்ரையான்ஸ் இது மாதிரி இடத்துலாட்டையும் கிளியராக உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருது. ஸோ இது ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு க்ளீனிங் வீடியோவில், பட் இதுலேயே நான் சொல்கிறேன், உங்களோட கேபினட்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மிஸ்டர் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரப்பர் மேட், பிளாஸ்டிக் வேர், டப்பர் வேர் மாதிரிலாம் யூஸ் பண்ணாமே அப்படியே வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. கிட்டத்தட்ட வாங்கி 6 வருஷம் ஆகுது, பட் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது. தூக்கி போடுறதுக்கு மனசு வராமல் அப்படியே வச்சுட்டே இருந்தேன். அதனாலே நிறைய கிளட்டராக இருக்குது அண்ட் இடமும் பார்த்திங்கன்னா நிறைய அடைச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் தேவையில்லாத எல்லாத்தையும் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் தேவை யூஸ் பண்ணாதது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நான் டீ கிளட்டர் பண்ணிட்டேன். டீ கிளட்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடம் இருக்குது கிச்சனில். இன்னமும் நான் நிறைய பாத்திரம்லாம் வாங்கலை. ஆக்சுவலி நாங்கள் வாங்கும் பொழுது நிறைய யூஸ் பண்ண இடத்துக்கு இடம் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடம் இருக்குது. அண்ட் பிரகாஷும் பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் வந்து அந்த ஓவர் த கவுண்டர் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரைஸ் குக்கர் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டா பாட் வாங்குறதுக்கு முன்னாடி வச்சுட்டு இருந்தேங்க. தூக்கி போடுறதுக்கும் எனக்கு என்னை விட பிரகாஷ்க்கு தூக்கி போடுறதுக்கு மனசில்ல, அதை வச்சுவை அப்படின்னாரு. ஃபைனலி இன்னைக்கு தூக்கியே போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாமல் நான் தூக்கி போட்டுட்டேன் இந்த ரைஸ் குக்கரை. ஸோ பிரகாஷும் ஆரத்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பேண்ட்ரி அந்த ஓவர் த டோக் இது வாங்கணும் இல்லைங்களா, அதை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓன்லி அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஜிப்டாக இருக்குது இல்லைங்களா, அதை வச்சும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைனா வந்து கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்குது. நான் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். என்ன பார்த்தீங்கன்னா சிங்க் அடியில் அண்டர் த சிங்க் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆர்கனைசர் வாங்கியிருந்தீங்களா, அதை வாங்கி வச்சு செக் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே இந்த சைடில் உள்ளே போய்டும் அப்படின்னு நினச்ச பார்த்தீங்கன்னா அங்கே இடிக்குது, பட் ரொம்ப அழகாக இருந்தது. யூஸே பண்ண முடியாது போல இருக்கு. எப்பயுமே வச்சுட்டு இருக்க மாதிரி பாஸ்கெட் வச்சு தான் வைக்கணும் போல இருக்கு. ஸோ ஓரளவு தாங்க, அதாவது 70% ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. மெதுவா மெதுவா. ஸோ 70% ஆர்கனைஸ் பண்ணியாச்சுங்க. இன்னும் பேண்ட்ரி, இதுக்கப்புறம் பேண்ட்ரி கிட்ட பார்த்தீங்கன்னா அறுத்துட்டு இருக்கா. ஸோ பேண்ட்ரிக்குள்ள வைக்க வேண்டியது இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேண்ட்ரியில வந்து ஆர்கனைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்லி இது மட்டும்தான். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா 6 க்ளோஸ் பண்ணிவிடுதாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கபர்ட் மட்டும் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணணும், மிச்சம் எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக பேக்கிங் செக்ஷனாக வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் லிட் வச்சுருப்பேன். ஸோ இப்போ பேக்கிங் செக்ஷன்லாம் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாம் முடிச்ச ஓரளவு முடிச்சாச்சுங்க. நாளைக்கு வந்து அந்த ஸ்பூன் செக்ஷன் இதோ இது இருக்கீங்களா, ஹார்க் காட்டான் அது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைஸ் ராக் இது மேலே இருக்கிறதெல்லாம் அந்த சின்ன கேபினட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நாளைக்கு தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7:20 ஆகிடுச்சு. நைட்டு டின்னர் வேறு பண்ணணும். ஏன் பாப்பா டின்னர் பார்த்தீங்கன்னா பூரி அண்ட் சென்னா பண்ணலாம் அப்படின்னு தான். ஆக்சுவலி நான் எனக்கு ரொம்ப சிம்பிளாக வெறும் தோசை. பாப்பா வெயிட் பண்ணு பாப்பா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக வச்சுருக்கணுங்க. தோசை பொடி அது மாதிரி வச்சுருக்கணும். ஏன்னா வந்து இன்னும் ஒரு 1 hour 2 hours நான் வந்து 9:00 வரைக்கும் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பட் இன்னைக்கு கமிட் பண்ணதுனால சென்னா ஊற வச்சாச்சு. அண்ட் வீக்கெண்ட் வர இல்லைங்களா, ரெண்டு பேரும் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. இன்கேஸ் நான் வந்து பூரி பண்ணி கொடுக்கலன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேரும். அதனால் இன்றைக்கி வந்து பூரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமேல் தான் போய் சென்னாவே ஆரம்பிக்கணுங்க. ஊரை கூட வைக்க ஊர் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ வேக வைக்கணும் பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ அதனால் மிச்சதை பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு தான் கண்டினியூ பண்ணேன். ஸோ பூரி சென்னா ரெடிங்க. ஆறுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். யூ லைக் பூரி அண்ட் சென்னா ஆறு, யூ லவ் இட். ஓகே. ஸோ சாப்பிட்டுட்டு நாளைக்கு இவ்வளோ கண்டினியூ பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூனாக திருப்பி வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஸ்பூன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஒரு வழியாக கிச்சனை டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேண்ட்ரியை தான் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்து வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் த டோர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அடுத்த வீடியோவில் எங்களோட கிச்சன் டூர் அண்ட் பேண்ட்ரி டூர் வீடியோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் ஐடியா கிடைக்கும் நான் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறோம் அண்ட் உங்களையும் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிச்சன் டூர் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.